கிரேட் வால் மோட்டர்ஸ். இந்த நிறுவனத்தோட பேரை உங்களில் பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2020 மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டோட ஒப்பந்தமிட்டு இந்தியாவில் ப்ரொடக்ஷனை தொடங்க இருந்தாங்க கிரேட் வால் மோட்டர்ஸ். கொரோனா பரவல் காரணமாகவும் மற்றும் இந்தியா சைனா பார்டர் டென்ஷன் காரணமாகவும் இந்த பிளானை அப்படியே ஒத்தி வச்சுட்டாங்க. இப்போ இந்த நிறுவனத்தோட ஒரு புது கார் மாடல் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. கிரேட் வால் மோட்டார்ஸ் நிறுவனத்தை பற்றியும் இந்த புது எஸ்யூவியை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார் இன்ஃபோ தமிழ். கார்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கார் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைனாவை சேர்ந்த கிரேட் வால் மோட்டார்ஸ் கம்பெனி லிமிடெட் 1984 இயங்கிட்டு வருது. கிரேட் வால் மோட்டார்ஸ் தான் சைனாவோட நம்பர் ஒன் எஸ்யூவி மேனுஃபேக்சரர். எஸ்யூவிஸ் மற்றும் பிக்கப் ட்ரக்ஸ்களுக்கு இந்த பிராண்ட் ரொம்பவும் பிரபலம். இந்தியாவில் எஸ்யூவி ட்ரெண்ட் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கிற காரணத்தினால கிரேட் வால் மோட்டார்ஸும் இந்தியாக்குள்ள கால் பதிக்க தயாரானாங்க. இந்த கம்பெனியோட பாப்புலாரிட்டிக்கு காரணம் லேண்ட் ரோவர் மற்றும் ஃபோர்டில் வர ஹை அண்ட் ரேஞ்ச் எஸ்யூவிஸை அதே மாதிரி வடிவமைப்பில் குறைந்த விலையில் கொடுக்கறது தான் கிரேட் வால் மோட்டார்ஸோட சிறப்பம்சம். கிரேட் வால் மோட்டார்ஸ் சைனாவில் மட்டும் இல்லாமல் யூரோப், அமெரிக்கா, பிரேசில், பல்கேரியா, ஈரான், ரஷ்யா போன்ற பல நாடுகளில் கார்களை விற்பனை செஞ்சுட்டு வராங்க. 2020 தான் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டோட ஒப்பந்தமிட்டு $1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்தியாவில் ப்ரொடக்ஷனை தொடங்க போறதா அறிவிச்சாங்க கிரேட் வால் மோட்டார்ஸ். அப்போதைக்கு இந்தியாவை விட்டு வெளியேறின ஜென்ரல் மோட்டார்ஸோட பிளான்ஸ் பயன்படுத்தி ப்ரொடக்ஷனை தொடங்குறது தான் கிரேட் வால் மோட்டார்ஸோட திட்டமா இருந்தது. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல காரணங்களால இந்த ப்ரொடக்ஷன் தடைப்பட்டது. இப்போ அவங்களோட பாப்புலர் எஸ்யூவியான ஹவல் டார்கோ அப்படிங்கிற பேரை இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்யூவியை ஏற்கனவே சவுதி அரேபியாலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. 1.5 லிட்டர் டர்போ மற்றும் 2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன்ஸோட வர்ற இந்த எஸ்யூவி இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ்லயும் டெக்னாலஜிலையும் நிறைய ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு 12.3 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், 10.2 இன்ச் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் மற்றும் பிரீமியம் எஸ்யூவி போன்ற இன்டீரியர்ஸ், இது எல்லாமே இந்த வண்டியோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபார்ச்சுனர் சைஸ் எஸ்யூவியை 20 லாக்ஸ் ரேஞ்சில் ப்ரொடியூஸ் பண்றது தான் கிரேட் வால் மோட்டார்ஸோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே ஒரு சக்சஸ்ஃபுல் பிராண்டா இருந்தா கூட இந்தியன் கண்டிஷன்ஸ்ல இந்த கார்கள் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். நீங்க கிரேட் வால் மோட்டார்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சப்ஸ்கிரைப் கார் இன்ஃபோ தமிழ்.